டேய் நீ யாரு, நீ யாரு சிவா? தெரியும்ல, எனக்கும் தெரியும். நீ பாருங்க, அதான் எனக்கும் அதான் புரியும். சைதாப்பேட்டையில வெண்ணிலா கம்பெனி அடிக்கும் போது இரவு முழுவதும் தம் அடிச்சு பேசியிருக்கோம், நிறைய கதை சொல்லியிருக்கோம். அவன் வாழ்க்கையே ஒரு நாள் படமாக கூட சுவாரஸ்யமா இருக்கும். இதுக்காக சொல்ல, நிஜமா அவன் லைஃப் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஜேர்னி அவனோடது. அதனால எங்க ரெண்டு பேருக்கும் இந்த இளைய தலைமுறைக்கு ஏதாவது அறிவுரை கொடுத்துருக்கோங்க. கண்டிப்பா நீங்க அவரை தான் கேட்கணும். அவர் ஈஸ்ட் மேன் கலர்ல இருந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு அவர். அண்ணன இல்லண்ணா, நம்ம சொல்றேன், சின்ன குழந்தை நட்சத்திரம் அறிமுகம் போஸ்ட் பண்ணி கூட இருந்திருக்காரு தம்பி. அதனால அண்ணன் தான் அட்வைஸ் சொல்லணும். நான் அண்ணன் எதுனா இல்ல, இன்னும் நீங்க மேல்மே எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் கருப்பா லீ நான் ஒரு கதை நாயனா மாறணும்னு எப்பயுமே விட்டுறாதீங்க. ஏன்டா அவனை எங்க போனா கூட கூட்டிகிட்டே போயிருக்கேன். தமிழ் சினிமாவோட ரொம்ப முக்கியமான ரெண்டு ஹீரோஸ் உங்க பக்கத்துல இருக்காங்க. ரெண்டு பேர்ல இருந்தும் ஒரு ஒரு விஷயம் எடுத்துக்கணும் அப்படின்னா என்ன எடுத்துப்பீங்க? தம்பி கிட்ட இருந்து அவரோட டான்ஸ் எடுத்துக்கணும்னு ஆசைப்பாரு. எஸ்கேன்ட்ட இருந்து டான்ஸ், மாமா கிட்ட இருந்து பாடி லாங்குவேஜ். ரீமேக் இல்லைனா பார்ட் டூ பண்ணணும்னா அண்ணனோட எந்த இந்த படங்கள் எடுப்பீங்க? வருத்தப்படாத வாழ்வே சங்கம். அதுல அவரும் தானே ஹீரோ. ஒரு அட்வைஸோ இல்ல ஒரு டிப்போ இல்ல நீங்க ஃபாலோ பண்ற கோட்டோ ஏதோ ஒண்ணு சேது ஒண்ணு ஒரு விஷயம் எஸ்கேன்னு ஒரு விஷயம் சொல்லணும்னா ஒரு அட்வைஸா இல்ல ஃப்ரெண்ட்லியா அன்பா எது வேணா சொல்லலாம்னு ஒரு ஷேர் ஏதாவது ஒண்ணு சொல்லணும் என்னென்ன சொல்லுவீங்க? கேள்வி ஆரம்பிக்கும் போது ஏதோ நாங்க ரொம்ப சீனியர் மாதிரியும் ஏதோ எல்லாம் ஒன்னா வந்துதான். அட்வைஸ்லாம் ஒண்ணு இல்லை. இந்த எஸ்கே டிராவல்ஸ் ஒண்ணு வந்து ஒரு ஏதோ ஒரு பயம் ஓரத்துல இருக்கு நினைக்கிறேன், உங்களுக்கு தேவையே இல்லை. உண்மையில நிறைய பேர் பேரன்பு வச்சிருக்காங்க. தொழில சின்சியரா பண்ணாதவங்களுக்கு தான் பயம் இருக்கணும். ரொம்ப நேர்மையாகவும் சின்சியரா பண்ற ஒருத்தனை தொழில் என்னைக்குமே இருக்காது. வாழ்க்கை நல்லா இருக்கும், பயம் அவசியம் இல்லாது. ஸோ இவ்வளவு நாள் இந்த பயணத்துல இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஹீரோவா சூரியனை மாறி இருக்காரு. ஸோ சூரியனை, தமிழ் சினிமாவோட ரொம்ப முக்கியமான ரெண்டு ஹீரோஸ் உங்க பக்கத்துல இருக்காங்க. ரெண்டு பேர்ல இருந்தும் ஒரு ஒரு விஷயம் எடுத்துக்கணும் அப்படின்னா என்ன எடுத்துப்பீங்க? ஹீரோ சூரிய அவர்கள் சேதோனன் இருந்து ஒரு விஷயம் எடுத்துக்கணும், எஸ்கேன் இருந்து ஒரு விஷயம் எடுத்துக்கணும். தம்பி கிட்ட இருந்து அவரோட டான்ஸ் எடுத்துக்கணும்னு ஆசைப்பாரு. எஸ்கேன்ட்ட இருந்து டான்ஸ், மாமா கிட்ட இருந்து பாடி லாங்குவேஜ். ஓகே சூப்பர். ஸோ இப்போ வந்து ஹீரோ சூரியன்னா ரீமேக் பண்ண போறாரு ஏதோ ஒரு படம்னா, எஸ்கேன்னோட படம் எந்த படம் ரீமேக் பண்ணுவீங்க? சேதனோட படம் எந்த படம் ரீமேக் ரீமேக் இல்லைனா பார்ட் டூ பண்ணணும்னா அண்ணனோட எந்த இந்த படங்கள் எடுப்பீங்க? வருத்தப்படாத வாழ்வே சங்கம். அதுல அதுல அவரும் தானே ஹீரோ. அவர் வந்து உங்க ரோல் பண்ணும் அப்படின்றீங்களா? அத கூட யாருக்கும் விட்டு தர மாட்டேன், நானே தான் பண்ணுவேன். தம்பி நீங்க பண்ணுங்க. தம்பி விஜய் பண்ண, விஜய் ஹீரோ அவன் பண்ண மாட்டேன். தம்பி அடுத்து வளர்ந்து வர காமெடி அவங்க பண்ணட்டும். சரி, மாமா படம் வந்து சூது கவ்வும். ஓகேண்ணா, கூடு விட்டு கூடு போயிடறாரு சூரியண்ணே. ஒரு நாள் எஸ்கேனோட பாடியில் உடம்புல இருந்தீங்கன்னா என்னென்ன பண்ணுவீங்க? ஒரு நாள் சேதனோட உடம்புல இருந்தீங்கன்னா என்னென்ன பண்ணுவீங்க? போயிட்டு ஒரு பத்து புடி தம்பி உடம்புக்கு போண்ட ஒரு பத்து புடி சேர்த்த போல டக்குன்னு அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துடுவேன். ஆமாம், எல்லாம் ஒரு எப்படி ஒரு 2030 வரைக்கும் டேட் இருக்காது. எல்லாம் பெரிய அமௌண்ட் வாங்கி பேங்கில் போட்டு நான் பாட்டுக்க போய் நறுக்குன்னு உட்காந்துக்கிடுவேன். மாமா உடம்புக்கு போண்ட இங்கேயும் அதே மாதிரி நிறையா பேர்ட்டு அட்வான்ஸ் வாங்க முடியாமல் இந்திய பக்கம் போயிட்டு வளர்ச்சி பாம்பே பக்கம் ஒரு 10 செக்கை வாங்கிட்டு அப்படியே ஆந்திவில் அமெரிக்கான என்ன மாமான்னு கேட்டு போகிற போக்கில் சாருக்கான வாமச்சான் சாப்பிடலாமான்னு கேட்டு அப்படி தீபிகா படிக்கணும் பார்த்துட்டு அவங்ககிட்ட 5 நிமிஷம் பேசிட்டு அப்படியே வந்துடுவேன். பேசிட்டு அவன் தான் அம்மா வந்துருவான். அதுக்கப்புறம் மறுநாள் இவங்க தானே, நான் ஒரு நாள் தானே, அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர் தானே பார்த்துக்கிற போறாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க பேச அவங்க பாடு. ஸோ இப்போ ஹீரோ சூரியனுக்கு ஒரு அட்வைஸோ இல்லை ஒரு டிப்போ இல்லை நீங்கள் ஃபாலோ பண்ணுற கோட்டோ ஏதோ ஒன்று சேது ஒண்ணு ஒரு விஷயம் எஸ்கேன் ஒரு விஷயம் சொல்லணும்னா ஒரு அட்வைஸா இல்ல ஃப்ரெண்ட்லியா அன்பா எது வேணா சொல்லலாம்னு ஒரு ஷேர் ஏதாவது ஒண்ணு சொல்லணும்னா என்னென்ன சொல்லுவீங்க? சேது ஒண்ணு ஒரு விஷயம். இந்த கேள்வி ஆரம்பிக்கும் போது ஏதோ நாங்க ரொம்ப சீனியர் மாதிரியும் இவன் ஏதோ எல்லாம் ஒன்னா வந்துதான். அட்வைஸ்லாம் ஒண்ணு இல்லை. இந்த எஸ்கே டிராவல்ஸ் ஒண்ணு வந்து ஒரு ஏதோ ஒரு பயம் ஓரத்துல இருக்குன்னு நினைக்கிறேன், உனக்கு தேவையே இல்லை. அப்புறம்
உண்மையில நிறைய பேர் பேரன்பு வச்சிருக்காங்க. தொழில சின்சியரா பண்ணாதவங்களுக்கு தான் பயம் இருக்கணும். ரொம்ப நேர்மையாவும் சின்சியரா பண்ற ஒருத்தனை தொழில் என்னைக்குமே விடாது. நீ வாழ்க்கை நல்லா இருப்பேன், பயம் அவசியம் இல்லாது. ஸோ நீங்க போனா திரும்பி வந்துடுவோமோ அப்படின்னு உன்னை வேற ஒருத்தவங்க எப்படி பாக்குறாங்களோன்னு நினைச்சு சந்தேகத்துக்கு தான் பதில் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நம்ம நம்மளை என்னவா பாக்குறோம் தான் மேட்ரு. அதனால வாழ்த்துக்கள். தேங்க்யூ மாமா. நடக்கெல்லாம் வச்சு பார்த்தா ஏதோ நாங்க வந்து சின்னதா ஒரு பையன் வந்திருக்கான், அவனுக்கு ஏதோ அட்வைஸ் பண்ற மாதிரி இருக்கு. டேய் நீ யாரு, நீ யாரு சிவா? தெரியும்ல, எனக்கும் தெரியும். நீங்க பாருங்க, அதான் புரியுது. சைதாப்பேட்டையில வெண்ணிலா கபில் நடிக்கும் போது இரவு முழுவதும் தம் அடிச்சு பேசியிருக்கோம், நிறைய கதை சொல்லியிருக்கான். அவன் வாழ்க்கையே ஒரு நாள் படமாக்கினா கூட சுவாரஸ்யமா இருக்கும். இதுக்காக சொல்ல, நிஜமா அவன் லைஃப் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஜேர்னி அவனோடது. அதனால எங்க ரெண்டு பேருக்கும் இந்த இளைய தலைமுறைக்கு ஏதாவது அறிவுரை கொடுத்துருப்போங்க. கண்டிப்பா நீங்க அவரை தான் கேட்கணும். அவர் ஈஸ்ட் மேன் கலர்ல இருந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு அவர். அண்ணனே இல்லண்ணே, நம்ம சொல்றேன், சின்ன குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாச்சு. போஸ்ட் பண்ணி கூட இருந்திருக்காரு தம்பி. அதனால அண்ணன் தான் அட்வைஸ் சொல்லணும். நான் அண்ணன் அட்வைஸ் எல்லாம் இல்ல. இன்னும் நீங்க மேல்மேல் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் கருப்பா லீனா ஒரு கதை நாயனா மாறினவனா எப்பயுமே விட்டுறாதீங்க. ஏன்டா அவனை எங்க போனாலும் கூட கூட்டிகிட்டே போயிருக்கேன். இதை நான் சொல்வேன். ஒரே ஒரு ஃபைனல் ஆசை. சூரியனோட ஆஃபீஸில் ரொம்ப முக்கியமான ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் மட்டும் இருக்கும். இப்போ எடுக்கக்கூடிய ஒரு புகைப்படமும் கண்டிப்பாக ஒரு ஆஃபீஸில் வரணுன்றது எங்களோட ஆசை. அந்த சைடு உங்களோட அன்பு மாமா, இந்த சைடு அன்பு தம்பி, ரெண்டு பேரும் உங்களுடைய அன்பை ஒரு அழகு முத்தமாக சூரியனுக்கு ஒரே நேரத்தில் கொடுத்தீங்களா, அதை விட ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் எதுவும் இருக்காது. ஸோ ஃபோட்டோ டு பி ஃப்ரேம்ட் ப்ளீஸ். சாதாரணமாக ஒரு ஃபோட்டோ எடுத்துப்போமா? சாதாரண